Botticelli Casuals. The real casuals. Botticelli and Raphael. Shirts and trousers. விஜய் கட்சி வந்து ஆரம்பிச்சிருக்காரு, தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த விஷயங்களை நீங்க எப்படி பார்க்குறீங்க? அதான், விஜய் ஒரு இந்திய நாட்டின் குடிமகன், குறிப்பாக தமிழ்நாட்டின் தமிழன். அவர் வந்து ஒரு கட்சி தொடங்கியிருக்காரு, அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், அவ்வளோதான். ஆனால் திரைத்துறையிலிருந்து வருகின்ற ஒருவரை நாம் முதலமைச்சராக உடனடியாக ஆக்க வேண்டுமா என்ற ஒரு கேள்வியை தமிழக மக்கள் தான் கேட்டுக்கொள்ள வேண்டும். காரணம், எந்த ஒரு நடிகராக இருந்தாலும் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கலாம், மக்களுக்கு பணியாற்றலாம், அந்த எந்த தடையும் இல்லை. அதற்கான சில கால அவகாசங்கள் விஜய் அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். விஜய்க்கு தமிழக மக்களும் அப்படி ஒரு கால அவகாசத்தை தர வேண்டும் என்பதுதான் என்னுடைய பார்வை. உங்களுக்கு தெரியும், ஈழப் போராட்டம் தொடங்கி ஒரு 2009 காலகட்டத்திலிருந்து காவிரி பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை அனிதா அது தொடர்பான விஷயங்களாக இருக்கட்டும், தூத்துக்குடி படுகொலை அப்படின்னு திரைத்துறையில் இருந்தாலுமே தொடர்ச்சியாக அவர் வந்து குரல் கொடுத்துட்டு தானே வந்துட்டு இருக்காரு விஜய். அந்த விஷயங்களை நீங்கள் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார், அதை நான் மறுக்கவில்லை, மறுதளிக்கவில்லை. ஆனால் இன்னும் இன்றைக்கு ஒன்றிய அரசினுடைய சித்தாந்த ரீதியாக தமிழ்நாட்டை அவர்கள் எப்படி கையாளுகிறார் என்பதற்கு எதிரான வலுவான குரல் விஜய் கட்சியை அறிவித்த பிறகு வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன். ஆக ஒன்றிய அரசோ மாநில அரசோ மக்களுக்கு அநீதி என்று சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு இப்போ பரந்தூர் விமான நிலையத்தில் நடிகர் விஜய் இன்றைக்கி அரசியல் கட்சி அறிவித்துட்டார், அவருடைய ஸ்டாண்ட் என்ன? செய்யூர் விவசாய நிலங்கள் விரிவாக்கத்தில் விஜயனுடைய நிலைப்பாடு என்ன? இங்கே அதானுடைய துறைமுகத்தில் அங்கே மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள், அதை குறித்து நடிகர் விஜயனுடைய கருத்து என்ன? இன்றைக்கி ஸ்டெர்லைட்டில் அப்பாவி மக்கள் சுட்டு படுகொலை செய்யப்பட்டாங்க, அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் இன்றும் பணியில் பதவி பெற்று இருக்கிறாங்க, அவர்களை பணி நீக்கம் செய்ய வேண்டுமா? அவர்கள் கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்று விஜய் அவர்கள் சொல்வார்களா? இப்படி அடுக்கடுக்கான கேள்விகள் தமிழக மக்களிடம் இருக்கிறது அல்லவா? இது இவற்றையெல்லாம் விஜய் அவர்கள் எப்படி எதிர்கொள்ளப் போகிறார்கள் என்பதை பொறுத்து தான் தமிழக மக்கள் சீர்தூக்கி பார்த்து ஆய்ந்து அறிந்து வாக்களிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். மற்றபடி விஜய்க்கு வந்து முற்றுமுதலாக அரசியலுக்கே தகுதியற்ற ஒரு நபர் என்கிற குற்றச்சாட்டை நான் விஜயின் மீது நான் வைக்கவில்லை. காரணம், நீங்கள் சொல்வது போல் விஜய் ஈழ இனப்படுகொலையும் குறித்தும், நீங்கள் சொன்ன ஸ்டெர்லைட்டு மீனவர் பிரச்சனைக்காக அவரால் முடிந்த அளவுக்கு அவ்வப்போது சில குரல்களை எழுப்பியிருக்கிறார். நான் மற்ற நடிகர்களை ஒப்பிடுகின்ற போது என்னை பொறுத்தவரையில் விஜயின் மீது, நான் மற்ற நடிகர்கள் மீது வைத்த கடுமையான விமர்சனங்கள் எனக்கு விஜயின் மீது இல்லை. ஆனால் அதே நேரத்தில் அது மட்டுமே ஒரு நாட்டை ஆள்வதற்கு தகுதியா என்று சொன்னால் அது தகுதி இல்லை. Botticelli Casuals. The real casuals. Botticelli and Raphael. Shirts and trousers.